பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ஊர்லயாச்சும் இந்த தொல்லையும் இல்லாம நிம்மதியா வாழலன்னு வந்தோம், இங்கேயும் பிரச்சனை பண்றீங்களே. ஏமா, நாங்க எந்த தப்பும் பண்ணல எந்த தப்பும் பண்ணலன்னு ஆள் ஆளுக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்களே. ஊர்ல வீடு கட்டி தரேன்னு ஊர்க்காரங்க பணத்தெல்லாம் ஏமாத்தி லட்ச கணக்கில் சுருட்டிக்கிட்டு இங்க வந்து தலைமறைவா இருந்தா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட பிறந்த அண்ணனையே விஷம் வச்சு கொல்ல பார்த்தவல்ல. நான் ஒன்னும் உங்களை சும்மா கூட்டு வரல, எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருக்கேன். சார், நான் அண்ணனுக்கு விஷம் வைக்கல. சார், என்ன சார் இது? உண்மை எதுனே தெரியாம இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் சார், எங்களை பிடிக்காதவங்க யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க, நீங்களும் அதை நம்பிட்டு எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அந்த தெய்வம் எதுக்கு எங்களை இந்த பாடுபடுத்துதுன்னு தெரியல. இப்ப கண்கலங்க என்னமா பிரயோஜனம்? தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். நடந்த உண்மையை சொன்னதா உங்களுக்கு புரியும். வீடு கட்ட ஜனங்க கிட்ட பணத்தை நான் வசூல் பண்ணேன், அது உண்மைதான். ஒரு நாள் திவாகர் இந்துச்சான், ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டதா பணம் வசூல் பண்ணி கொடுத்த அந்த திவாகரே இந்த ஜாவிய நம்பினதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதுக்கு தண்டனையா எங்க சொத்து பத்து காடு கர எல்லாத்தையும் கொடுத்து பணத்தை செட்டில் பண்ணிட்டோம். எங்க மேல போலீஸ் கேஸ் இல்ல சார். நீங்க சொல்றதெல்லாம் நம்பறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. உங்க ஊர் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி கேட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும், உங்க வேஷமும் கலஞ்சிரும். இவர் வீரசிங்க சாருக்கு போன் பண்ணி விசாரிச்சா நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். அண்ணனுக்கு என்னால எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தானே நம்ம இவ்வளவு தூரம் வந்தோம். நான் நினைச்சதெல்லாம் வீணா போயிடும் போல இருக்கேன். சார், சார், ஒரு நிமிஷம் சார், எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் போன் அடிக்க வேணாம் சார். யோ, எனக்கே ஆர்டர் போடுறியா? பெசாமரியா? ஆ, கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். ஆ, கான்ஸ்டபிள், ஜிபே ஸ்டார்ட் பண்ண சொல்லு. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையிலிருந்து இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பேசுறேன் சார். ஆ, வணக்கம் சார், சொல்லுங்க. துளசி, ராஜபாண்டி, சங்கரபாண்டி, செல்லத்தாய் நாலு பேரையும் கைதி பண்ணி எங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம் சார். அவங்கள பத்தி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தகவல் வேணும் சார். என்னது, துளசியும் அவங்க குடும்பமும் உங்க ஊர்ல தான் இருக்காங்களா? ஆமா சார். அவங்கள எதுக்காக சார் கைது பண்ணீங்க சார்? இவங்க உங்க ஊர்ல வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஜனங்களோட பணத்தை ஏமாத்திட்டு வந்ததாகவும் துளசி அவங்க அண்ணனுக்கு விஷம் வச்சதாகவும் அது சம்பந்தமா போலீஸ் தேடுதுன்னோ அதுக்கு பயந்து இவங்க தலைமறைவா இருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது சார். அதனாலதான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இத பாருங்க, துளசி ஊர் மக்கள் கிட்ட வீடு கட்டி தரேன் பணம் வசூல் பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனா அவங்களே ஒரு மோசடி கும்பல் கிட்ட தான் சார் ஏமாந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப சொத்தையே மொத்தமா வித்து ஊர் மக்களோட பணத்தை எல்லாமே செட்டில் பண்ணிட்டு தான் சார் அவங்க ஊரை விட்டே போனாங்க. அவங்கள போய் குற்றவாளி நினைச்சு கைது பண்ணிருக்கீங்களா சார்? சார், அப்படின்னா துளசி அவங்க அண்ணனுக்கு விஷம் வச்சதா சொன்னது சார்? துளசியும் சரி அவங்க அண்ணனும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரே வச்சிருக்காங்க சார். அப்பேற்பட்ட ஒரு அண்ணன் தங்கச்சி இது வரைக்கும் என் வாழ்க்கையில என்ன பார்த்தது இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சார் அவங்க அண்ணனுக்கு விஷம் வைப்பாங்க? சாரி சார், ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு. இவங்களை இப்பவே நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். சார் சார் சார், வேணாம், அவங்கள உங்க கஸ்டடியில உங்க ஸ்டேஷன்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா துளசியை காணும்னு
அவங்க அண்ணன் சின்னராசு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. ராபகல சோறு தண்ணி கூட இல்லாம அவங்களை தேடிட்டு இருக்காரு. ஊர் ஊரா இந்த விஷயம் கேள்விப்பட்ட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உண்மையை சொல்லணும்னா இத பத்தி நம்ம ஸ்டேஷன்ல அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நாங்களும் அவங்களை தேடித்தான் இருக்கோம். நான் ஒன்னு பண்றேன், சின்னராஸ் கிட்ட இந்த விஷயத்த உடனே சொல்லி அவரையும் கூட்டிட்டு கீழக்கரைக்கு கிளம்பி வரேன். ஓகே சார், வாங்க. உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் கிட்ட உங்களை பத்தி நான் விசாரிச்சேன். ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றாரு உங்களை பத்தி. அப்படின்னா நாங்க இங்க இருந்து கிளம்பணும்ல சார்? இல்ல இல்ல, உங்க ஊர் இன்ஸ்பெக்டர் இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. உங்களை அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லியிருக்காரு. நீங்க எங்கேயும் போக கூடாது, இங்கே தான் இருக்கணும். சார் இல்ல, நாங்க இந்த ஊர்ல இருந்துக்கிறோம். எங்க ஊர் இன்ஸ்பெக்டர் கூட போறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்ல. ஆமா சார், நாங்க தப்பு செஞ்சிருப்போமோன்னு தலைவர் எங்க மேல ரொம்ப கோபத்துல இருப்பாரு. நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் புரிய வைக்கணும். நாங்க எந்த தப்பு பண்ணலைன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, நான் அதை பத்தி தலைவர்கிட்ட பேசுறேன். நீங்களா ஓரமா உட்காருங்க. சரிங்க சார், போங்க. பாப்பா வாமா. அந்த பொண்ணியும் செண்பகம் சேர்ந்து செஞ்ச வேலையா தான் இதெல்லாம் இருக்கும். அதுங்க தான் இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்குங்க. ஆமையா, அவளுங்க வேலையா தான் இருக்கும். நான் சந்தேகப்பட்டது சரியாத்தான் போச்சு. ஊர்க்குடிய கெடுக்கணும்னா அவளுங்க தானே முன்னாடி வந்து நிப்பாளுங்க. யோ ஐயா, அங்க வெயிட் பண்ற பாட்டிக்கு ரெண்டு லோடை இமீடியட்டா ஏத்தி அனுப்பு.